நம் அனைவரின் அன்பையும் பேராதரவையும் இன்று வரை இனிதே பெற்றுக்கொண்டிருக்கும் நம் தங்கம் சமையலறையில் உங்கள் எல்லாத்தையும் அன்போட மகிழ்ச்சியாக வரவேற்கிறேன். இன்றைக்கி பெரியவங்க முதல் சின்ன குழந்தைகள் வரைக்கும் பிடிச்ச ஸ்நாக்ஸு ஐட்டம் தான், அதாவது ராகி முறுக்கு. கேப்பையில் ஒரு நல்ல மோறு மொறுன்னு ஹெல்த்தியான முறுக்கு. அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். பொறிகளை உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 100 கிராம் எடுத்தேன். இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் இருந்தது. அதை நல்லா மிக்சியில் போட்டு திரித்து சலித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் கேப்பமாவும் நான் வீட்டில் அரைச்சி சலித்து எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 3 டம்ளர். 1 டம்ளர் பொறிகளில் மாவு, 3 டம்ளர் கேப்பமாவு, அப்புறம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். ஜீரகம் நார்மல் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். எள்ளு வந்து இந்த வெள்ளை எள்ளு, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது 1 நார்மல் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். பெருங்காயம் தேவைக்கேற்ப. மிளகா வத்தல் பொடி 1 பெரிய டேபிள் ஸ்பூன். வெண்ணெய் வந்து 25 கிராம். உப்பு தேவையான அளவு. ஓமம் வந்து நான் வறுத்து பொடிச்சு எப்பொழுதுமே ஓமம் இப்படி செய்கிறதுக்காண்டி வீட்டில் எப்பொழுதும் வச்சுருப்பேன். அது 1 நார்மல் ஸ்பூனில் 1 ஸ்பூன். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம மாவை பிசைஞ்சிடலாம். எடுத்து வச்சிருக்க கேப்ப மாவு, இந்த கடலை மாவு, பெருங்காயம், இந்த மிளகாய் வத்தல் பொடி, இந்த ஓமப்பொடி, தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் போட்டுடலாம். எள்ளு, இந்த ஜீரகம், இந்த வெண்ணெய், இதையும் போட்டு இதை நல்லா இந்த வெண்ணெயெல்லாம் நல்லா மசிச்சு விட்டு இதை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டணும். ஏன்னா உப்பு ஒரு பக்கம் உரப்பு ஒரு பக்கம் சேர்ந்துடும். இந்த வெண்ணெயுமே நல்லா இப்படி மசிச்சுக்கோங்க. மசிச்சிடும் இரு நம்ம கைப்பட்டாலே நல்லா இழக ஆரம்பிச்சிடும். நல்லா ஒன்று போல் மசிச்சுட்டு அப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்போ செய்யணும். அதே மாதிரி நம்ம இந்த நார்மல் முறுக்குக்கு நம்ம ஓமம்லாம் போட மாட்டோம். இதுக்கு ஓமம், மிளகாய் வத்தல் பொடியும் போட மாட்டோம். இதுக்கு இதெல்லாம் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்ப முறுக்குக்கு வந்து அந்த காரம் போட்டால் தான் அந்த தோற்பு தன்மைக்கு எடுத்துகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உலக்கு சில்லு வந்து இந்த இதை போட்டுக்கோங்க. இந்த நம்ம மகிழமுத்து எங்களுக்கு செய்வோம்ல அதுக்கு போடுவோம்ல அந்த சில் போட்டு வச்சுக்கோங்க. நான் தண்ணியை இந்த கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிட்டு இந்த பக்குவம் காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க. இந்த மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். நல்லா இந்த சப்பாத்தி மாவு மாதிரி இதை உலக்கில் போட்டு நான் ஒரு கவரில் புழிஞ்சிட்டு தான் வெந்தெடுப்பேன். வேகும்போது பார்க்கலாம். இந்த இதுதான் பக்குவம். இந்த நல்லா ஒட்டாமல் இந்த பிசைஞ்சிருக்கல. அது சூடாகட்டும். நம்ம இந்த பாலிதீன் கவரில் முறுக்க புழிஞ்சு வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. எப்பொழுதும் போல தான் இறக்கிட்டேன். இது ரொம்ப பொறுபொறுப்பு இருக்கனால அந்த மாதிரி நல்ல சேஃபா அழகா வரும் சொல்ல முடியாது. ஆனா ருசி நல்லா இருக்கும். நல்லா ஒண்ணு போல பெரட்டி பெரட்டி விட்டு இந்த சத்தம் நின்னதுக்கு அப்புறம் எடுக்கணும். இந்த சத்தம் அடங்கிருச்சு. இந்த எடுத்துடலாம் முறுக்க. நம்ம இதை எடுத்துட்டு வேற பாத்திரத்தில் மாத்திட்டு பார்க்கலாம்.
சுவையான ஆரோக்கியமான கேப்பை முறுக்கு ரெடி ஆயிருச்சு. கலர் கம்மியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, கருகெல்லாம் செய்யலை, நல்லா இருக்கும். இப்படி தான் வெந்து எடுக்கணும், சத்தம் எடு அரங்கின விட்டு ரொம்ப சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். உங்கள் ஆதரவையும் ஆலோசனையும் சொல்லிக்கிட்டே வாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. மீண்டும் நாளைக்கும் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் உங்கள் தங்கம் சங்கர்லிங்கம்.